எனக்கு அவன் வேணும். தேஜா குரூப்னு தெரியாதா? போயிடு. எனக்கு அவன் வேணும். ஜீவா என் ஆள், சொருனது அவன் தானே, அவன் மட்டும் போதும். பொண்டாட்டி கோழிக்கு பயமா இருக்கும், எங்க வர சொல்லு. அதுக்கு இல்ல சக்தி, நம்மால காலி பண்ற அளவுக்கு புதுசா ஒருத்தனுக்கு தில்லு வந்திருக்கு. யாரவ? ஜெமினி. எந்த பச்சா பயலம் பத்தி என்கிட்ட பேசாத. கமிஷனர் சார், கோர்ட்ல வச்சு சிந்தை ஜீவாவை தீத்து கட்டினது தேஜா தானே? கோர்ட்டில் வச்சு இல்லை, கோர்ட்டுக்கு பின்னாடி. சிந்தை ஜீவாவை ஒரு தியாகிரஞ்சிக்கு பேசுறீங்க, அவன் ஒரு ரவுடி, அவனை தீர்த்து கட்டினது தேஜாவான்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த தேஜாவோட ஆளை துரத்தி துரத்தி ஜெமினி கொண்டாந்து பேசிக்கிறாங்க. ஜெமினி சிந்தாரிப்பட்டு சரகம் ஐயா. என்னையா சரகம் கரகம்ட்டு? ஒரு கேள்வி ஞானத்தில் சொல்கிறேன், ஜெமினிங்கிறவ சிமிலிகுமாரோட கூட்டு, அதுக்கப்புறம் பங்கு ராஜேந்திரன் குரூப்பில் இருந்தான். பங்கு ராஜேந்திரன் என்கவுண்டரில் போனதுக்கப்புறம் டோப் ராஜா கிட்ட சேர்ந்துட்டான். இந்த டோப் ராஜா சங்கர் குலகேசல தூக்கு வாங்கி இப்ப வேலூர்ல அப்பீல்ல இருக்கான். சார், தில் படத்துல சூப்பரா நடிச்சிருந்தீங்க சார். அட, அது நான் இல்லம்மா, யாரோ வட இந்தியாக்காரன். அப்படியே நான் சினிமா நடிச்சாலும் வில்லனா நடிப்பேன், ஹீரோவா தான் நடிப்பேன். நான் ஹீரோ நடிச்சனா நீ தான் ஹீரோயின், சம்மதமா? போங்க சார். சார் 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 சார், என்ன சார் பண்ணி நிக்கிறீங்க? மீட்டர் சூடு வைக்கிறேன். சூடு வைக்கிறதா என்ன சார்? சூடு வைக்கிறது. இதுக்கு தான் பழசுங்களை புதுசா வேலைக்கு வச்சு தொலைக்கூடாதுங்கிறது. ஏய், எவன்டா கலாலேருந்து காசு எடுத்தவன், மவனை மாட்டிங்கன்னா பின்னாடி வெல்டிங் வச்சிடும், ஜாக்கிரதை. சார் வந்திருக்காரு. சார் வந்திருக்காரா? சார் உங்களுக்கு தெரியல? எவனுக்கா தெரியும், திறந்து வீட்டில் நான் என்னோட நம்பர் நேராக வந்துட்டீங்க. ஹலோ சார்,
இது ஒன்லி ஃபார் த்ரீ வீலர். ஆட்டோக்காக தான் ஹாஸ்பிடல் கட்டி விடுக்கிறான். ஃபோர் வீலர்லாம் கிடையாது. நேராக பாண்டியன் செட்டுக்கு போங்க. நம்ம மச்சான் தான் பாண்டியன் செட் தெரியுமா? தெரியாது. நேராக போய் திரும்பினா அக்குவம் பயங்கர கபடிக்கும். அங்கே தான் பாண்டியன் செட்டு. ஜெமினி வீடா சார்? கை ஜெமினியை பார்க்கணுமா? சரி நீ போ. என்ன விஷயம்? எல்லிஸ் ரோடு மார்க்கெட் விஷயம். ஜெமினிக்கு ரூட் போட்டு எஸ்ஐ ரங்க தான் கைட் பண்ணார். எஸ்ஐயா நீங்கள் அதை சொல்லியிருக்கணும். இல்லைங்க ஏரியா, பக்கா டாக்குமெண்ட்ஸோடு வந்துச்சு. சல்லுசாக மடக்கிட்டேன். காம்ப்ளெக்ஸ் கட்டினா செமத்திய தேரும். என்ன ஒன்று, இப்போ இருக்கிற கடைக்காரங்களெல்லாம் விரட்டணும். பகடியாக ஒரு பைசா கொடுக்க முடியாது. ஜெமினிதான் வந்துட்டேன். என்ன கை கை? அது முடியாது ஜெமினி, எல்லாம் நம்ம ஜனம். 10 லட்சம் பொட்டியில் இருக்கு. அங்கே மொத்தம் எத்தனை கடைங்க? ஜேம்ஸ் கடையோட சேர்த்து 64. ம், 64 கடைங்க. நம்ம தண்டில் ரஃபர் கணக்கு சொல்லு. மாதம் மாதம் சராசரியாக கடைக்கு 500 தேர் ஜெமினி. ம், அதுபோக வெட்டு குத்துனா கட்டப்பச்சது நம்ம தான் பண்ணுறோம். அப்படி இப்படின்னு மாதத்துக்கு 60,000 ரூபா, வருஷத்துக்கு 720,000 ரூபா. ஆ, விநாயக சதுர்த்தி துர்கா பூஜா வசூல் தனி இல்லை? சரே, தங்க முட்டை போடுற வார்த்தை ஒரேடியாக அர்த்தர் சொல்கிறேன். ம், உனக்கு குறுகி மூலைனா எனக்கு கழுகு மூலை. போயிட்டு வா. அப்போ ஜெமினியால் முடியாது. அதான் ஜெமினி முடிவாக சொல்லிடுச்சல்ல, வாங்க போகலாம். இங்கே கொசு ஜாஸ்தி. மணிக் மணிக் என்ன பேசுன்னு தெரியல. எனக்கு 9வது இடத்துல குரு. பாம்பேல போய் தாவூத் கிட்ட செட்டில் ஆயிட்டேன். பாம்பே தாவூதா? அதை பற்றி நான் அப்புறம் விவரமாக சொல்கிறேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். டேய், உனக்கு போய் நான் இடையிலனு சொல்லுவேனா? நம்ம ஷீட்லயே தங்கிடா. ஏய், அந்த மணி அடிச்சு தொடங்கடா. அவன் ரூம்லாம் சார்ட்டாக போகிற கோபம். டேய், கமிஷனர் ரொம்ப பேசுகிறான். இது நான் ஆக்ஷன் ஹீரோ கிடையாது தம்பி. ஜெமினி தம்பி நீ தானே? அதுக்கு என்னப்போ? என் பேர் அண்ணம்மா. ஊர் சேலம் பக்கம். ரெண்டு கண்ணும் பூ விழுந்து வருஷமாச்சு. தலை விழுகிற வரைக்கும் வாழணும்ல. ஏதாவது வேலைகளை கொடுத்தா ஒத்தாசையாக இருக்கும். நல்லா சமைப்பேன் தம்பி. இப்படி கண்ணை வச்சு எப்படி சமைக்க போற? சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இல்லை தம்பி, சமைச்சு வளர்ந்த உடம்பு. சமையல் கைப்பழக்கம் தானப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ போ. டே ராமு, எங்கடா மார்க்கெட் போயிடறான். அம்மா சமைச்சா வாணான்னு சொல்லுவீங்களாப்பா? சரி சரி, எழுந்துட்டு போ. இந்த தடியன்களை சமையக்கிட்ட கொஞ்சம் காலி பண்ண சொல்லுப்பா.